அந்த ஆசைகள் அதிகமாக போக அதற்காகவும் சேர்த்து தான் உழைக்கிறோம். அதுவும் ஒன்று குழந்தைகளுக்கு, அது குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய பள்ளி கூட நம்ம ஆசைப்படுத்தலாம். இந்த பள்ளி நன்றாகவே சொல்லிக் கொடுக்கிறது என்றாலும் இதில் சேர்த்தால் என் பெருமைக்கு என் சமுதாய மதிப்பு கூடும் என்பதற்காக கூட நம்ம செய்யணும். ஆனால் இதெல்லாம் குழந்தைகளுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு போய் குழந்தைகளும் இன்னும் நம்பலைங்கிறது தான் உண்மை. எனக்காக நீங்க வேலைக்கு போகாது அப்பட்டமா முகம் பார்த்து சொல்லலையே தவிர பொறுத்து கொண்டு அதுதான் அவருடைய வெளிப்பாடு தான். கண்டிப்பாக இன்னும் நாங்க பயிற்சி விட்டது நேற்றும் நான் அதே தான் சொன்னேன். வீட்டுக்கு அப்பா களைத்து போய் வரும் பொழுது ஓடி வந்து அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அப்பாவுக்கு ஒரு குழவை தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நாம் விட்டுவிட்டோம். அம்மாவுக்கு கொடுக்க இது எதுவுமே பிஸிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வேண்டி விரும்பி விட்டது இது, வேண்டி விரும்பி விட்டது இது. தெரியும் நமக்கு இது அபாயம்னு தெரியும், ஆனாலும் பண்ணிடும். அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா 5 நிமிடம் கால தாமதமா வந்தும் போதே போன் பண்ணிடுவோம், உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் அம்மா. அம்மா தானே பெரிய கிஃப்ட், அம்மா என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும்? நீங்க அதை யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. 5 நிமிடத்துக்கு முன்னாடி அம்மா வந்து இன்னும் 5 நிமிடம் குழந்தையோட செலவழிச்சிருப்பா. அப்பா தானே பெரிய கிஃப்ட், அப்பா வாங்கிட்டு வர கிஃப்டோட நம்ம அப்பதான் நம்ம லஞ்சம் தொடங்குறோம். யூ ஸ்டாப் டிரைவிங் யுவர் சைல்ட் இமோஷனலி. 5 நிமிஷம் இனி எவ்வளவு ஆகும்? இன்னும் 10 நிமிஷம் ஆகும். அம்மா அவருக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? அம்மா வாங்கி கொண்டு வரும்போது அம்மாவை விட அம்மா இஸ் ஈக்வல் டு சாக்லேட்ஸ், அம்மா இஸ் ஈக்வல் டு பர்கர், அம்மா இஸ் ஈக்வல் டு சம்திங் வெரி ஒரு யம்மி. முக்கியமானது இத்தனை வயசுக்கு ரிட்டையர் ஆகலாம்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஆனா பேரண்டிங்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது. பயப்படாம இருக்க வேண்டிய என்ன விஷயம் என்ன அப்படின்னா, தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பேரண்டிங், கவலையே படாதீங்க.